ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபா, இன்றைய முரளியில் உலகராட்சிய திலகத்தை பெறுவதை பற்றி கூறுகின்றான். நாங்கள் உலகராட்சிய திலகத்தை பெறுவது என்றால் சத்தியுகத்தின் ஆட்சியுரிமையை பெறுவது, அதாவது அரச அந்தஸ்தை பெறுவது. ஆகவே மக்களை ஆளுகின்ற ஒரு தன்மை. எதிர்கால ராஜ்யத்தில் ராஜ்ய உரிமையை பெற வேண்டுமாக இருந்தால் நான் செய்ய வேண்டிய ஒரே முயற்சி, இந்த சங்கம யுகத்தில் என்னுடைய ஐம்புலன்களுக்கு நான் அதிபதியாக வேண்டும். அதாவது நான் இங்கே என்னுடைய ஐம்புலன்களை ஆள வேண்டும். அதாவது அது என்னுடைய கட்டுப்பாடை மீற நான் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இதற்கு இலகுவான வழியையும் பாபாங்களுக்கு கற்பிக்கின்றார். அதனால தான் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்கு பாபா சிறிமத் என்கின்ற வரையறையை உருவாக்கியுள்ளார். அதாவது கண் எதை பார்க்க வேண்டும், வாய் எதை பேச வேண்டும், காது எதை கேட்க வேண்டும், மூக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மெய், அதாவது இந்த உடல் எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும், தீய உணர்வுகளின் ஆதிக்கத்தினுள் செல்லாமல், இதற்கு பாபா இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி வரையறையை உருவாக்கியுள்ளார். நான் அந்த வரையறையை கேட்டு அந்த வரையறைக்கு இணங்க கீழ்ப்படிவாக நடந்து கொண்டால் ஒவ்வொரு புலனுறுப்பும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். பாபா கண்ணுக்கு என்று சொல்லி கண் இதைத்தான் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு அது காலங்காலமாக முரளிலங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அப்போ தீயதை பார்க்காதீர்கள் என்று சொல்லி, அத்துடன் தீயது மட்டுமல்ல குற்றப்பார்வையும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ நான் கண்ணை வென்றால் புலனுறுப்பை வெல்லுகிறேன். ஆனால் வெல்லுவதற்கு பாபா சொல்வதை அப்படியே நான் பின்பற்ற வேண்டும், கேட்க வேண்டும், கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும். ஆகவே நான் கீழ்ப்படிவாக இருக்கின்ற போது இயல்பாக என்னுடைய ஐம்புலன்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் நான் ஐம்புலன்களை ஆளுகின்ற தன்மைக்கு செல்வேன். ஆகவே எனக்கு எதிர்கால ராஜ்ய திலகம் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் என்னுடைய பழைய கணக்கு, பழைய வினைகள், இதையும் நான் தீர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உள்ளேன். ஆகவே அதை தீர்ப்பதற்கும் பாபா சொல்லுகிறார், நாங்கள் வந்து தூய்மையாக வேண்டும், முற்றுமுழுதாக பழைய சுவடுகள், நினைவுகள், பழைய கணக்கு இல்லாமல் நான் முற்றுமுழுதாக தூய்மையாக வேண்டும். தூய்மையாக வேண்டுமாக இருந்தால் நான் சுத்தமாக வேண்டும். என்னுடைய மனதில் வந்து கசப்பான உணர்வுகள், கசப்பான நினைவுகள், கசப்பான எந்த விடயங்களுமோ சரிதாரிகள் நினைவு இருக்கக்கூடாது. ஆகவே நான் சுத்தமாகுவதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே வழி, என்னுடைய மனதில் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பாபாவிடம் கூறிவிடுவது. அதாவது அதைத்தான் பாபா இன்றைக்கும் சொல்லுகிறார், சத்திரை சிகிச்சை நிபுணரிடம் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் அவரிடம் தெரிவித்து நான் என்னை சுத்தமாக்க வேண்டும். ஏன்னா கூறுகின்றேன் என்றால் அது என்னுடைய மனதிலிருந்து அது அகலுது என்று அர்த்தம். ஆனால் நாங்கள் கூறுவதற்கு ஏதாவது தயங்கி அதை ஏதாவது நாங்கள் மறைத்தோமாக இருந்தால் என்னால் வந்து ஒருபோதும் சுத்தமாக முடியாது. அதை சுத்தமாகுவதற்கு சங்கமயத்தில் ஒரே வழி பாபாவுடன் உள்ளதை உள்ளபடி கூறுவது. கூறினால் நாங்கள் சுத்தமாகுவோம். சுத்தமாகின்ற போது தூய்மை எனக்கு இலகுவாகும். தூய்மையாகின்ற போது என்னுடைய பழைய வினைகள், பழைய பாவங்கள் அழிவதும் அவ்வளவு சிரமமான இலக்காக அமையாது. ஆகவே பாபாவுடைய முரளியில் இலகுவாக சொல்லுகிறார், ராஜ்ய திலகத்தை பெறுவதற்கு நான் வந்து கீழ்ப்படிவாகவும் இருக்க வேண்டும், அதே நேரம் நான் சத்திர சித்தனுடன் எதையும் நான் மறைக்க கூடாது என்றும். அது இந்த ரெண்டு விடயங்களும் எங்களுக்கு மிக சாதாரணமாக இருந்தாலும் கூட இது பாருங்கள் அளப்பெரிய பெருபேரை கொடுக்கின்றது. ஆனால் நாங்கள் இதை கடைபிடித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இதில் துல்லியத்தன்மையை நான் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும்.
தூய்மையிட துல்லியத்தன்மையையும் ஐம்புலன்கள் என்னை ஏமாற்றாமல் இருப்பதின் துல்லியத்தன்மையை நான் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். அதிகரிக்கின்ற போது நான் சத்தியோராட்சியத்தில் என்னுடைய அந்தஸ்தின் நிலையையும் நான் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகலாம். அதாவது எவ்வளவுக்கு நான் என்னுடைய புலனுறுப்புகளை கட்டுப்படுத்துவதிலும் நான் தூய்மையாகுவதிலும் துல்லியத்தன்மை அடைகின்றேனோ அந்தளவுக்கு நான் லக்ஷ்மி நாராயணனுடைய இலக்கை அடைவது எனக்கு சுலபமாக இருக்கும். அவை நான் எப்போவுமே என்னுடைய இலக்கை மிக உயர்ந்ததாக வைத்து நான் தீவிர முயற்சி செய்கின்ற போது நான் அந்த இலக்கை அடைவேன். ஓம் சாந்தி.